தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்லி என்ற வார்த்தையை ஒரு வாக்கியத்தில் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தும் அந்த வாக்கியத்தின் முழு அர்த்தமும் எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்க்கலாம் ஒன்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் இந்த வார்த்தையை பிறர் அதிகமாக பயன்படுத்தும் போது நாம் கவனிச்சிருப்போம் அதே வேளையில் நாமும் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தியிருப்போம் இந்த ஒரு வார்த்தையை ஒரே ஒரு வாக்கியத்தில் வேறு வேறு இடங்களில் பயன்படுத்தும் பொழுது இதனுடைய முழு அர்த்தமும் இந்த வாக்கியத்தினுடைய முழு அர்த்தமும் எவ்வாறு மாறுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற மூணு சென்டென்ஸுமே ஒரே சென்டென்ஸ் தான் ஆனால் அந்த ஒரே சென்டென்ஸில் ஒன்லி என்ற வார்த்தையை மட்டும் வேறு வேறு இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த ஹோல் சென்டென்ஸினுடைய அர்த்தமுமே மாறியிருக்கு பாருங்கள் லுக் அட் த ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஐ கேவ் த அட்ரஸ் டு ஹர் ஒன்லி நான் அவளுக்கு மட்டும் முகவரியை கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள் ஐ கேவ் ஒன்லி த அட்ரஸ் டு ஹர் நான் அவளுக்கு முகவரியை மட்டும் கொடுத்தேன் என்பதுதான் தான் இதனுடைய அர்த்தம் லுக் அட் த தேர்ட் சென்டென்ஸ் ஒன்லி ஐ கேவ் த அட்ரஸ் டு ஹர் நான் மட்டும் அவளுக்கு முகவரியை கொடுத்தேன் ஸோ ஒன்லி என்ற இந்த வார்த்தை மட்டும் என்ற அர்த்தத்தில் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு வாக்கியத்தின் இறுதியில் அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ஹெர் ஹிம் தெம் அஸ் இது போன்ற அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இந்த ஒன்லி என்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் அவளுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் என்ற அர்த்தத்தில் இதை பயன்படுத்த முடியும் அதே இந்த ஒன்லி என்ற வார்த்தையை ஒரு சென்டென்ஸோடைய நடுவுல இந்த மாதிரி அட்ரஸ் அல்லது ஏதாவது வேற ஏதாவது நவுன்ஸ் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக இந்த ஒன்லி என்ற வார்த்தையை பயன்படுத்தினா அந்த நவனை அழுத்தி சொல்வதற்கு அது மட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஒன்லி பயன்படும் அதே போல் ஒரு சென்டென்ஸினுடைய ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி இந்த ஒன்லியை பயன்படுத்தினா அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ற அர்த்தத்தில் பயன்படுகிறது இங்கே சப்ஜெக்ட்ங்கிறது தான் அதுக்கு முன்னாடி ஒன்லி பயன்படுத்தி இருக்கிறதுனால நான் மட்டும் என்பது தான் இதனுடைய அர்த்தம் ஒன்லிக்கு அடுத்து நம்ம ஐக்கு பதிலாக வி பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் மட்டும் என்று மாறும் அதே போல் யூ பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா நீ மட்டும் அல்லது நீங்கள் மட்டும் என்று மாறும் ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு சென்டென்ஸினுடைய இறுதியில் அப்ஜெக்டிவ் ப்ரோனோனுக்கு அடுத்து ஒன்லி பயன்படுத்தணும்னா அந்த அப்ஜெக்டிவ் ப்ரோனோன் மட்டும் என்ற அர்த்தத்தில் பயன்படும் அதை தவிர்த்து ஒரு சென்டென்ஸினுடைய இன்பிட்வீனில் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒன்லிங்கிற வார்த்தைக்கு அடுத்து என்ன வார்த்தை இருக்கோ அது மட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படும் இங்கே வந்து தி அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒன்லிக்கு அடுத்து அப்ப அட்ரஸ் மட்டும் என்று பொருள்படும் அதே போல லாஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்டுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது ஸோ இவ்வாறு ஒன்லி என்ற வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் வேற வேற இடங்களில் பயன்படுத்தும் பொழுது அந்த சென்டென்ஸினுடைய மீனிங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது ஸோ இந்த ஒன்லி என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும் தட்ஸ் ஆல் I hope this is very useful to you and please don't forget to share and subscribe our channel and click the bell icon also to receive more videos in future thank you